எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குஹன் மஞ்சு விழா. நான் உங்கள் மஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை பொறுக்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நாளை என்ன கூட நாள் கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ஒரு சாம்பார் பண்ண போகிறேன். அதுவும் தக்காளி சாம்பாருங்க. அது பண்ணதுக்காக ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேனில் ஒரு போனி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் சேர்த்துருந்த தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த தண்ணியில் ஒரு 7 வெள்ளை போடுங்க. அடுத்தது அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக புளிங்க, கொட்டையும் ஓடு இல்லாமல் நார் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்தது அதில் 3 தக்காளி பழத்தை இந்த மாதிரி நறுக்கியிருக்கேங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ கொஞ்சமாக மல்லியில காம்புங்க. தக்காளி வேகும்போது மல்லியில காம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தால நம்ம தக்காளி சாம்பார் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷான மல்லியிலையே உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த காம்பு வேஸ்ட் பண்ணாமல் இதில் நம்ம சேர்த்து அரைக்கதானே போகிறோம். அதனால் மல்லியில் இப்படி சேர்த்து நீங்கள் வேக வச்சு அரைச்சிங்கன்னா மல்லியோட ஃப்ளேவரெல்லாம் உள்ளே இறங்கிருங்க. சாம்பாரும் ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணியும் நல்லா வற்றி தக்காளியும் நல்லா வெந்து வரட்டுங்க. அதுக்காக மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்துக்கலாங்க. இப்போ நான் தக்காளி வேக வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, தக்காளி நல்லா வெந்து நம்ம ஊற்றிருக்க தண்ணியும் நல்லா வற்றி வந்துருச்சுங்க. இப்போ அடியில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க, மேலே நெட் வச்சுருக்குறேன். இப்போ நம்ம வேக வச்ச தக்காளியை இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடியில் தண்ணி தங்கிடும், மேலே தக்காளி இருக்குதாங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறோங்க. அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நல்லா ஆற வச்சுட்டு அரைங்க. கண்டிப்பாக சூடோடு போட்டு அரைச்சிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்த தண்ணி தான் இருக்குங்க. இதை நம்ம சாம்பார் செய்யும் போது ஊற்றிக்கலாம். இதை இருக்கட்டும், நம்ம ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம தக்காளி சாம்பார் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. அடுத்தது அதில் 1/4 டீஸ்பூன் கடுகுங்க. கடுகு கூட கொஞ்சம் வெந்தயம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம சேர்த்துருந்த கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. 2 வரமிளகாவை கிளி வச்சிருக்கோம். இப்போ உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்தது அதில் ஒரு 5 வெள்ளை போட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக கரும். இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த தண்ணியை உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளி வேக வைக்கும்போது சேர்த்துருந்த தண்ணி இப்போ உள்ள சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் போல் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகட்டுங்க. அதுக்கடுத்தாப்பில் வேக வச்சு அரைச்செடுத்த தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலாத்தூள், சாம்பார் தூள், மிளகாத்தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க. தக்காளி பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. திப்பி திப்பியாக இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. சரியா? இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்தது அதில் சாம்பார் தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ சாம்பார் தேவையான தண்ணியும் உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டது, இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க.
அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், கடலமாவு சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் இந்தளவுக்கு நல்லா கொதி வந்துட்டுருக்குங்க. இந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் சேர்த்துருந்த உப்பும் காரமும் உங்களுக்கு காணாதுன்னா கொஞ்சமாக சாம்பார் தூளும் உப்பும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக சாம்பார் தூளும் உப்பும் சேர்த்துட்டேங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதி வந்துட்டுருக்குது. இந்த டைமில் நீங்கள் இந்த அருமையான டேஸ்ட்டில் தக்காளி சாம்பாரை இறக்கிக்கலாம். இது கூட நீங்கள் சூடான இட்லி, தோசை, பூரி எது வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அல்டிமேட்டாக அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சாம்பாரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த சாம்பாரை இறக்கிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.